हेलो फ्रेंड्स वेलकम टू मेक मिलियन तमिल इनके पी ना पाक अब फ्री बिटको डाटिन पता फ पाकपर वो एंर इन्वेस्टमेंट इलाम फुला ईसिया सेमया वे लवल एन पड़ा अवलो ट्रिक्स अवलो एर्निंग्स सलपा फुल अंड फुल बिटकॉइन पता एन पड़पो इत वो कट और फाइव इयर्स रन आगे सूपर रन आदमी पकवा पेमेंट को नंबर इलेवर एं इन्वेस्टमेंटमें एव्वर प्लस पॉइंट सो ओके की डिस्क्रिप्शन इन लिंक सो क्लिक पड़ी वो मा शो रेफर वो आड आ அதுக்கப்புறம் மேலே வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுக்குறீங்க அதுக்கடுத்து உங்கள் பாஸ்வேர்டு கொடுக்குறீங்க அதுக்கப்புறம் இது வந்து ஃபுல்லாமே ஸ்மால் லெட்டர் தான் வரும் ஸோ இதில் இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்து அப்படியே இதில் சைன் அப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகும் அக்கௌண்ட் க்ரியேட் ஆனோடனே உங்களுக்கு வந்து இமெயிலில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு வெரிஃபிகேஷன் இமெயில் மாதிரி வெரிஃபை பண்ணிக்கோங்க வெரிஃபை பண்ணிட்டு லாகின் வாங்க லாகின் வந்துட்டு உங்களுக்கு வந்து இமெயில் அட்ரஸ் இருக்கும் பாஸ்வேர்ட் இருக்கும் கிளிக் பண்ணி லாகின் கொடுத்து உள்ளே வந்துருங்க அக்கௌண்ட்டை வந்து லாகின் கொடுத்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஃபுல்லாக ஷோ ஆகும் ஸோ இதில் வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் அதுவும் இல்லாமல் எட்டு வகையான இன்கம்ஸ் இருக்குது ஸோ அதையும் எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும் அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கலாம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து எட்டு வகையான இன்கம் இருக்குதுன்னு சொன்னேன் அதை வந்து இப்போது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதில் என்னென்னா நமக்கு வந்து ஒன் ஹவருக்கு வந்து ரோல் வரும் ஸோ அதில் வந்து நம்ம ரோல் பண்ணுறது மூலமாக அதில் ஒரு சதோஷி வந்து ஆட் ஆகும் சதோஷினா இதுதான் வந்தது எல்லாத்துக்கும் ஒரு இந்த நம்பர்ஸ்குள்ளே நமக்கு வந்துச்சுன்னா இந்தளவுக்கு பிடிசி வரும் இந்த நம்பர்ஸ்குள்ளே இந்த வந்துச்சுன்னா இந்தளவுக்கு பிடிசி வரும் ஸோ இந்த நம்பருக்குள்ளே வந்துச்சுன்னா இந்தளவுக்கு வரும் இந்த நம்பருக்குள்ளே வந்துச்சுன்னா இந்தளவுக்கு ஸோ இந்த அளவுக்கு இது இந்த இந்த மாதிரியான ரேண்டமாக ஒரு நம்பர்ஸ் கொடுப்பாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிடிசி வந்து நமக்கு ஆட் ஆகும் ஓகேவா ஸோ ஓகே இதில் வந்து எப்படி ரோல் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக நீங்கள் வந்து ஸ்டார்டிங் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஐ ஆம் நாட் ரோபோட் அப்படின்னு கேப்சர் வரும் ஸோ அந்த இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ரோல் ஆகும் ஓகே வந்துருச்சு இதுக்கப்புறம் நீங்கள் ரோல் கொடுங்க ரோல் கொடுத்தா உங்களுக்கு வந்து ரோல் ஆயிடுச்சு இதில் வந்து நீங்கள் ரோல் கொடுங்க மோட்டர் சைக்கிள்ஸ் கேட்குது ஓகே வெரிஃபை கொடுத்தாச்சு ஓகே டிக் ஆகிடுச்சு இப்போ வந்து நீங்கள் ரோல் கொடுங்க ரோல் கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து ரோல் ஆகிடுச்சு ஸோ இதில் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் நிறையவே இருக்குது என்னென்னு இப்போ உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் இதில் வந்து உங்களுக்கு 19 பிடிசி ஏறிடுச்சு அது மட்டும் இல்லாமல் லாட்ரி டிக்கெட் வந்து நான் டிசேபிள் பண்ணியிருக்கேன் அது எப்படி நான் சொல்லித்தரேன் லாட்ரி டிக்கெட் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல ஸோ அதனால் நான் டிசேபிள் பண்ணிட்டேன் ஸோ அதனால் எனக்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு ரோலுக்கும் நமக்கு வந்து 2 ரிவார்ட் பாயிண்ட் கொடுப்பாங்க நம்ம வந்து லாட்ரி வந்து டிசேபிள் பண்ணிட்டோம் ஸோ அதுக்கு ஒரு 2 ரிவார்ட் பாயிண்ட்டு நமக்கு ஆட் ஆகிருக்கு ஸோ டோட்டலாக 4 ரிவார்ட் பாயிண்ட் வந்திருக்கு அது எப்படி நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் இப்போ வந்து அடுத்த வகையான இன்கம் வந்து நம்ம பார்க்கலாம் இது வந்து ஒன் ஆர்க் ஒன்ஸ் ரோல் ஆகுறது இது ஒரு வகையான இன்கம் ஸோ அதுக்கடுத்து நம்ம இன்னொன்று பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து மேலே இதை கொடுத்துக்கோங்க இதில் வந்து ரெஃபர் அப்படிங்கிறத கொடுங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ பிடிசி அப்படின்னு போட்டு 50% ஆஃப் பேஸ் ப்ரைஸ் அதாவது நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறீங்க ரெஃபர் பண்ணுறவங்க வந்து ரோல் பண்ணாங்களோ இல்லை ப்ளே பண்ணாங்களோ எதோ என்ன மல்டிபிள் பிடிசியில் ப்ளே பண்ணாங்களோ அதில் வந்து 50% பிடிசி வந்து உங்களுக்கு வந்து அதுலேருந்து பாதி வந்துடும் அவங்க ஒரு 32 பிடிசி வந்து எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அதில் ஒரு 16 பிடிசி உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும் இன்ஸ்டண்ட்டாகவே ஸோ அது வந்து எத்தனை ரெஃபரில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும் ஸோ அதுக்கடுத்து பெட்டிங் பண்ணுறவங்க பெட்டிங் பண்ணுறது இருக்குது ஸோ அதில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பெட்டிங் பண்ணாங்கன்னா அதில் வந்து ஒரு 0.40 அவங்களோட வேகரிங்கில் வந்து உங்களுக்கு 0.40% வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதில் வந்து 20% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு டெய்லியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து டெய்லியும் இப்போ ரோல் பண்ணுறாங்களா ஒன் ஆர் ஒன்ஸு ஸோ அதில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும்ல ஸோ நீங்கள் வந்து அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை உங்களுக்கு ஒரு டெய்லியும் ஒரு ஒவ்வொரு ரோலுக்கும் ஒவ்வொரு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரெஃபர் கோடு இங்கே தான் இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இது பண்ணிக்கலாம் ஸோ இதில் தான் ஃபுல் டீட்டெயில் அப்படி சொல்லியிருப்பாங்க ஸோ ரெஃபர் வந்து நம்ம பார்த்தாச்சு அதுக்கடுத்தது ஸோ ரெஃபரை வந்து நம்ம பார்த்தாச்சு ஸோ அதுக்கடுத்து இன்கம் பற்றி இப்போ பார்க்கலாம்
ஓகே, ரிவார்ட் பாயிண்ட் போனஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ரிவார்ட் பாயிண்ட் போனஸ்னால் ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம பார்த்தோம்ல ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால, ஸோ அதுதான் ரெஃபருக்கு வந்து ஒரு இன்கம் கிடைக்குது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ரோல் பண்ணுறதுலேயும் ஒரு இன்கம் கிடைக்குது. ஸோ இதுதான் ரிவார்ட் பாயிண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெய்லி வேகரிங் பண்ணுறதுனால அதையும் சில ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அது வந்து நீங்கள் வந்து அந்த கேப்சா வந்து ரோல் பண்ணுறது வந்து எப்படியாச்சும் தூக்கணும். அது வந்து அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்ல, இந்த வீடியோவில் போனோம்ல லென்த் அதிகமாக போகும். ஸோ அதனால் நான் சொல்ல அடுத்த வீடியோவில் அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயிலாக போடுறேன், கேப்சா வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இந்த வீட்டில் இந்த டீட்டெயிலோ ஸோ இந்த இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி இதில் வந்து இன்கம் எடுக்கிறது, ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணோம், எப்படி வந்து உள்ளே ஜாயின் பண்ணுறது, ஸோ எப்படி ரோல் பண்ணுறது இந்த வீடியோவில், அதை பற்றி ரெஃபரல் போனஸை பற்றி, அதுக்கப்புறம் மல்டிபிள் பிடிஸில் எப்படி ஏன் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கடுத்து வர வர வீடியோவில் தான் நம்ம ட்ரிக்ஸையும் மற்ற எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து லாட்ரி டிக்கெட்ஸ் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல, ஏன்னா அதை வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நமக்கு வந்து லாட்ரி டிக்கெட் கொடுப்பாங்க. ஸோ அந்த லாட்ரி டிக்கெட் வந்து நம்ம அதை வச்சு நம்ம பை பண்ணிக்கணும். பை பண்ணிட்டு அதை வச்சு நம்ம ஒன்றும் வாங்க போகிறதில்ல. சில டைம் தான் நமக்கு லக் அடிக்கும், சில டைம் லக் அடிக்காது. ஸோ அதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஓகேவா, ஸோ இந்த ஆப்ஷன் அப்படியே விட்டுருங்க. ஸோ அதுக்கடுத்தது மல்டிபிள் பிடிசி ஆப்ஷன் என். ஸோ மல்டிபிள் பிடிசினா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 மினிட் இருங்க. இதில் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து மல்டிபிளை பிடிசி அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். இதில் வந்து ரெண்டு இருக்குது, மேனுவல் பெட் இருக்குது, ஆட்டோ பெட் இருக்குது. நீங்கள் வந்து மேனுவல் பெட் ஸ்டார்டிங் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து மேனுவல் பெட் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ட்ரிக்கே நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி நான் இதை ப்ளே பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதுவும் இல்லாமல் இதில் வந்து பெட்டு வந்து ஹை லோ அப்படின்னு சூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு வந்து அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கீழே வந்து நீங்கள் ப்ளே பண்ணுறது வந்து ஹிஸ்ட்ரி ஹைட் ஆர் ஷோ ரோல் ஹிஸ்ட்ரி, நீங்கள் எத்தனை டைம் ரோல் பண்ணிக்கணும் அதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே இதில் ஷோ ஆகும். ஸோ அதுக்கடுத்தது ஆட்டோ பெட் அப்படின்னா நீங்கள் வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் நம்பர் ஆஃப் ரோல்ஸ் இங்கே வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கணும். அது வரைக்கும் இங்கே வந்து ரோல் ஆகிக்கிட்டே இருக்கும். ரோல் ஆகிட்டு வந்து நீங்கள் எதுலேயும் சூஸ் பண்ணிக்கணும், ஹையில் வேணுமா லோவில் வேணுமா அப்படின்ட்டு. அதெல்லாம் இங்கே இருக்குது பாருங்கள், ஹையில் ஆல்டர்னேட்டிவ் ஹை லோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எதில் வேணுமோ அதில் சூஸ் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் எவ்வளோ வந்தோடனே ஸ்டாப் பண்ணிக்கலாம், எவ்வளோ லாஸ் ஆனோடனே ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டுக்கலாம். எத்தனை பர்சன்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு இன்க்ரீஸ் பை எத்தனை பர்சன்ட் வேணும், லாஸ் ஆச்சுன்னா எத்தனை பர்சன்ட்டில் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சில இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து ஸ்டார்ட் ஆட்டோ பெட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோல் ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மல்டிபிள் பிடிஸில் இவ்வளோதான் இருக்குது. ஸோ இதை வந்து அடுத்த வீடியோவில் ட்ரிக்ஸோட நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லி தருவேன். ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையுமே நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கடுத்தது மல்டிபிள் பிடிசி ரெஃபரல் ஏன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ரெஃபரல் ஏன்னா அதான் நான் சொல்லியிருந்தேன், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, உங்கள் டவுன்லைன்ஸ் இருக்காங்கள அவங்க வந்து ப்ளே பண்ணுறப்போ, ஸோ அதுலேருந்து உங்களுக்கு வேகரிங் அமௌண்ட், அதாவது அவங்க வந்து மல்டிபிள் பிடிஸில் வந்து ப்ளே பண்ணாங்கன்னா அதுலேருந்து ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு 50% வரும். ஸோ இது தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து உங்களோட டெய்லி வேலெட்டில் வந்து அமௌண்ட்டு அதாவது பிடிசி ஏர்ன் பண்ணுறீங்க, அதை வந்து அவங்க வந்து இந்த மாதிரி 1 இயருக்கு இந்த மாதிரி இந்த அளவுக்கு வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் அது சொல்லியிருக்காங்க, ரெஃபரல் இன்ட்ரெஸ்ட்டு. ரெஃபரல் இன்ட்ரெஸ்ட்னா அதே தான், நீங்கள் வந்து உங்களோட டவுன்லைன்ஸ் வந்து அதே மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு இருந்தாங்கன்னா, ஸோ அது மூலமாக உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதில் வந்து 8 வகையான இன்கமையும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதுக்கு இதோட பெஸ்ட் ஆப்ஷன் வேறு எதுவுமே இல்லை. ஸோ ரெஃபரலையும் இவ்வளோ அதிகமாக கொடுத்துருக்காங்க, அதுவும் இல்லாமல் 1 ஹவருக்கு வந்து வந்து கிளைம் பண்ணுறோம். ஸோ இதை வந்து எப்படி நம்ம விட்ரா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 மினிட்ங்க. ஓகே, இதில் வந்து விட்ரா அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணுங்கள். ஐயோ, ஆட்டோ விட்றோம் அப்படின்னா நீங்கள் வந்து எவ்ரி சண்டே வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஆட் பண்ணி விட்ருவாங்க உங்களோட இதில். ஸோ அதனால மினிமம் விட்ரா வந்து 30,000 சதோசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து 4,214 சதோசி வந்து இதை வந்து இது பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட பிட்காயின் அட்ரஸ் வந்து இங்கே ஷோ பண்ணிடுவாங்க. ஸ்லோ அப்படின்னா நீங்கள் வந்து இது வந்து டைம் டேக்கன் வந்து 6 to 24 hours வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி விட்ருவாங்க. இதில் வந்து ஃபார் டிரான்சாக்ஷன் ஃபீஸ் சேம் தான். அது இல்லாமல் என்ட்ரல் விட்ரா அமௌண்ட் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் வேணுமோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா, விட்ரா கொடுத்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் இதில் போட்டுடணும். அட்ரஸை போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து விட்ரா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விட்ரா ஆயிரும். அதுவும் 6 to 24 hours டைம் டேக்கன் எடுத்துப்பாங்க. இன்ஸ்டன்ட் விட்ரா அப்படின்னா உங்களுக்கு வந்து சில உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி விட்ருவாங்க.
அதுவும் இல்லாமல் இதில் வந்து அதிகபட்சமாக 17,000 சதோசி வந்து டிடெக்ஷன் பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ ஸ்லோ பிட்டாக அப்படிலாம் ஆட்டோ பிட்டாக வந்து நம்ம பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஸ்லோ பிட்டான் ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ ஏன்னா இதில் எப்படி சொல்கிறேன், நம்ம ஆட்டோ பிட்டாக வந்து இருந்துச்சுன்னா தான் பண்ணால் அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிரும். ஸோ நமக்கு வந்து அவ்வளோ சதோசி இல்லை அப்படின்னா ஸ்டாப் ஆகிரும். ஸோ ஸ்லோ பிட்டாக நம்ம மேனுவலாக பண்ணிக்கலாம். ஸோ 4,000 சதோசி வந்து மினிமம் பிடிச்சிப்பாங்க. ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஓகேவா? ஸோ இதில் வந்து வேறு எதுவும் இல்லை, எல்லாமே சொல்லியாச்சு. ஸோ டெபாசிட் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் எதாவது டெபாசிட் பண்ணுறீங்கன்னா உங்களோட வேலட் இதில் தான் இருக்குது. ஸோ பிட்காயினோட இந்த ஃப்ரீ பிட்காயினோட வேலட் அட்ரஸ் இது தான். ஸோ இது மூலமாக நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். நியூ டெபாசிட் அட்ரஸ் கூட கொடுத்துக்கலாம். அடுத்து பை பிடிசி அப்படின்னு கொடுத்துக்கலாம். இது மூலமாக பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட அட்ரஸ்க்கு இந்த ஃப்ரீ பிட் கோயில் வந்து இந்த ஃப்ரீ பிட் கோயில் வந்து உங்களோட சதோசியை வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது இந்த இதில் எப்படி நம்ம வந்து கேப்சா வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஃப்ரீ பிடிசி போய்க்கலாம். இதில் வந்து நீங்கள் வந்து ரெக்கமெண்ட்ஸ் டு அன்லாக் போனஸ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளே ஃப்ரீ பிடிசி வித்தவுட் கேப்சா அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து நாம் வந்து வேகரிங் பண்ணோம். வேகரிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது 760 BTC வந்து நம்ம வேகரிங் பண்ணோம், ஓகேவா? 760 BTC வேகரிங் பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த கேப்சா வந்து ரிமூவ் ஆகும். அப்படி இல்லைனா இதில் வந்து மல்டிப்ளே பிடிசி ஜாக் பாட்டில் வந்து 152 பண்ணணும். அப்படி இல்லைனா பர்ச்சேஸ் 38 லாட்ரி டிக்கெட்ஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா டெபாசிட் எவ்வளோ பிடிசி வந்து நம்ம டெபாசிட் பண்ணணும், ஓகேவா? இவ்வளோ பிடிசி டெபாசிட் பண்ணால் தான் நம்ம வந்து அவ்வளோ அந்த கேப்சா வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்கள். இதை பற்றின ட்ரிக்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து நான் போகிறேன். ஸோ டவுட் இருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், கீழே நம்பர் கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.